அது எவ்வளவு தொகைக்கு வாங்குறீங்க, அதுக்கான பில்லு, இது எல்லாமே நீங்க வந்து 3 தினத்துக்குள்ள நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து வெளிப்படுத்தணும். தமிழர் முன்னேற்ற படை சார்பா என்னுடைய பெயர்லயே நானே மத்திய அமலாக்கத்துறை கிட்டயோ தேசிய புலனாய்வு முகமை கிட்டயோ உங்க மேல வந்து நான் புகார் அளிக்கிறதுக்கு இருக்கிறேன். கம்ப்ளைண்ட் அப்படி மதிப்பு எப்படி மதிப்புன்னு ஃபர்ஸ்ட் அம்ச சம்பளுக்கே வந்து நீங்க வரலையா? 12ஆம் தேதி தான் வரலாம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே, உங்க கழுத்துல நீங்க அணிஞ்சிருந்த அந்த வைரக்கல் பதிச்ச, உங்க புகைப்படம் பதிச்ச அந்த தங்க ஆபரணம், அதுக்கு மேல போட்டிருந்த எல்லா தங்க ஆபரணமும் நீங்க வந்து எந்த கடையில வாங்குனீங்க, என்னைக்கு வாங்குனீங்க, அது எவ்வளவு தொகைக்கு வாங்குனீங்க, அதுக்கான பில்லு, இது எல்லாமே நீங்க வந்து 3 தினத்துக்குள்ள நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து வெளிப்படுத்தணும். ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டையில இருக்கிற உங்க கட்சியில இருக்கிற அண்ணன்மார்கள் வந்து என்கிட்ட சொன்னது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பொதுக்கூட்டம் போறதுக்கு நீங்க 2000 ரூபாய்க்கெல்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட நின்றுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் மாநாடு போடுறீங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா அனைத்து தொகுதிகளும் நீங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்துறீங்க உங்கள் கட்சி சார்பாக. இதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்தது, எவ்வளோ பணம் யார் கொடுத்தாங்கன்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் நாட்டு மக்களுக்கு நீங்கள் 3 தினத்தில் வந்து நீங்கள் வெளிப்படை தனிமையாக நீங்கள் சொல்லலைன்னா 4வது நாள் எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக என்னுடைய பெயர்லே நானே மத்திய அமலாக்கத்துறை கிட்டையோ தேசிய புலனாய்வு முகமை கிட்டையோ உங்கள் மேலே வந்து நான் புகார் அளிக்கிறதுக்கு இருக்கிறேன். அவ்வளோ பேசுனீங்களே சீமான் சார், என்னமோ அப்படி இப்படி நீங்கள இன்னைக்கு சம்மன் அமிச்சா கொஞ்சம் வந்து என்னென்னு பார்த்து வந்துருக்கலாம் தானே. பெண்களை அவங்க கட்சியில் அப்படியே 50% ஐயோ நாங்கள் கொம்பளைங்க அப்படி மதிப்பு எப்படி மதிப்புன்னு ஃபர்ஸ்ட் அமிச்ச சம்மனுக்கே வந்து நீங்கள் வரலையா? 12ஆம் தேதி தான் வரலாம். கொஞ்சம் வாங்க சார், இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் இப்போது வாங்க சார், என்னென்னு பார்க்கலாம், வாங்க சார், தைரியமாக வாங்க சார்.